வணக்கம் நேயர்களே இந்த வீடியோ மூலமாக திருவாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்தை பற்றிய ஒரு அலசல் இப்போ நம்ம உங்களுக்கு தெரிவிக்கப் போகிறோம் முதல்ல மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடியார் ஜாதகத்தை பற்றி விழாவாரியாக அலசி ஆராய்ந்தோம் பிற்பாடு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திருவாளர் ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்தை பற்றியும் பேசினோம் கமலஹாசன் ஜாதகத்தை பற்றி பேசினோம் இப்பொழுது அந்த திமுக குடும்பத்திற்கு உள்ளவே இருக்கக்கூடிய வருங்காலத்தில் ஒரு பெரிய மனிதராக வருவார் என்று எதிர்பார்த்து அவர்களுடைய பேங்க் அல்லது திமுக கட்சிக்காரங்கெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி ஒரு வீடியோ போடுறோம் எப்படியோ இன்னொரு நாலு நாளில் எலெக்ஷன் ரிசல்ட் வந்துட போகுது அதற்கு மத்தியில் இதையும் எப்படிப்பட்ட கிரக சஞ்சார பலன்கள் இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன அலசல் ரிப்போர்ட் பண்ணுவோம் இங்கே பார்த்திங்கன்னா இது ஒரு வித்தியாசமான ஜாதக அமைப்பு இது வரைக்கும் நாம் பார்த்த ஜாதகங்கள் எதிலுமே இல்லாத ஒரு வித்தியாசமான ஜாதக அமைப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல லக்னம் ரிஷப லக்னம் லக்னத்திலே சந்திரன் அதற்கு அடுத்த வீட்டில் வியாழன் பிற்பாடு செவ்வாய் அதற்கு பிற்பாடு சனி அதற்கு பிற்பாடு ராகு சுக்கரன் சூரியன் புதன் கொஞ்சம் தள்ளி கேது பகவான் இது தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கிரக யோகம் அப்படின்னு சொல்கிறது இதை சில இடங்களில் பார்க்குற போது இவரோட ஜாதகம் லக்னமாகவே சொல்கிறாங்க அப்படி பார்க்குற போது இது ஒரு வித்தியாசமான மிக பிரமிப்பான ஒரு ஜாதகம் நமக்கு கிடைத்த தகவல் படி இது ரிசபலக்கணம் தான் கிடைச்சது அந்த ரிசபலக்கணமாக இருக்கிற தான் இந்த ஜாதகத்திற்கு ஒரு மிக பிரம்மாண்டமான வருங்காலத்திலே ஒரு பெரிய ஒரு அரசாட்சி பண்ணக்கூடிய அளவிற்கான யோக பாக்கியங்கள் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிறோம் எப்பொழுதுமே லக்னாதிபதி ஆறாம் இடத்துல போய் உட்காருவதும் லக்னத்தில் சந்திரன் அமருவதும் இந்த ரெண்டு பேருமே நிலைகளை பாருங்க லக்னத்தில் ஆறாம் பாவாதிபதி சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்கிறார் லக்னத்தில் மூன்றாம் பாவாதிபதி சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறார் அரசே மூன்றில் ஈரைந்தில் ஆறில் இருக்க சென்மாதி சரசே நல்லோர் தனை பார்க்க சகத்துக்கு அதிபதி ஆவானாம் சரமாம் துலாத்தில் புகர்மேவ தன்னில் செவ்வாய் கடககுரு பொறவே நிற்க தனபதியாய் பொருந்தும் அரசன் கண்டீரே என்று ஜாதகலங்காரம் சொல்லுகிறது இப்படிப்பட்ட ஒரு நிலை இதில் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இருக்குது எப்படின்னு கேட்டால் லக்னாதிபதியாக இருக்கக்கூடியவர் ஆறாம் இடத்தில் போய் ஆட்சி பெற்ற அமர்ந்திருக்கிறார் அதே போல் லக்னத்திலே சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறார் அந்த சந்திரன் உச்சம் பெற்ற வீட்டுக்கு அதிபதி தான் ஆட்சி பெற்று ஆறாம் இடத்திலிருந்து சந்திரனுக்கு முழுக்க முழுக்க ஒரு உச்சபலம் கிடைத்திருக்கிறது அது மட்டுமல்ல அந்த சந்திரன் வீட்டில் போய் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் அந்த செவ்வாய் இருந்த வீட்டுக்கு அதிபதி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உச்ச இருக்கிறார் நம்ம எப்பொழுதுமே பேசுகிறது போல ஒன்று ஐந்து ஒன்பதாம் பாவாதிபதி என்று எடுத்துக்கொண்டு பேசுகிற போது இந்த ஒன்றாம் இடம் என்று எடுத்துக்கொண்டால் சுக்கரனுடைய வீடு அந்த சுக்கரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் மிக வலுவான நிலையில் இருக்கிறார் அவருக்கு எந்த பேதமும் அங்கே ஏற்படவில்லை சிறப்பான வலுவான நிலையில் இருக்கிறார் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் என்று எடுத்துக்கொண்டால் புத பகவானுடைய வீடு அந்த புத பகவான் ஜாதகத்திலே எட்டாம் இடத்தில் போய் புதன் தனியாக இருக்கிறார் சூரியனுக்கு முன்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் பகலவனுக்கு முன்னே புந்தி பார் புகழும் உத்தமனாம் என்றெல்லாம் சொல்லப்படுகிற விதிகள் உண்டு அந்த அடிப்படையில் சூரியனுக்கு இரண்டாம் இடத்திலே லக்னத்திற்கு எட்டாம் இடத்திலே குரு பகவான் வீட்டில் அமர்ந்து அந்த புதன் இருந்த வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய வியாழகரகம் இரண்டாம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் தனாதிபதியாக இருக்கக்கூடியவர் அவர் போய் உட்கார்ந்து புதனும் சந்திர புதனும் வியாழனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார்கள் இந்த புதன் வியாழன் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருப்பது இந்த இரண்டு கிரகங்களுக்குமே முத்தாய்ப்பாக மிக வலுவான நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஐந்தாம் பாவாதிபதி மிக வலுவாக இருக்கிறார் போல் ஒன்பதாம் பாவாதிபதி என்று எடுத்துக்கொண்டால் சனி பகவான் இந்த ஒன்பதாம் பாவாதிபதி சனி கிரகம் அவர் போய் உட்கார்ந்தது நான்காம் இடத்துல கேந்திரஸ்தானத்தில் சூரியன் வீட்டில் அந்த சூரியன் எங்கிருக்கிறார் என்று கேட்டால் லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல விருட்சகத்தில் அமர்ந்து பௌர்ணமி யோகத்தில் பிறந்த ஜாதகமாக இவர் இருக்கிறார் நம்ம ஏற்கனவே சொல்கிறது உண்டு எந்த ஒரு ஜாதகமுமே பௌர்ணமி அனுசரித்து பிறப்பவர்கள் அத்தனை பேர்களுமே ஓரளவிற்கு நல்ல குடும்ப பாரம்பரியம் நல்ல தொழில்ஸ்தானம் உடையவர்கள் நல்ல இயல்பான பொருளாதார வசதி படைத்தவர்கள் இப்படிப்பட்ட குடும்ப அமைப்புகளை சார்ந்தவர்களுக்கு தான் இந்த பௌர்ணமி யோகம் என்று சொல்லக்கூடியது கொஞ்சம் இருக்கும் அந்த அடிப்படையில் நான்காம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய அதாவது இதில் பத்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இருந்த வீட்டுக்கு அதிபதி சூரியன் நான்கு குடையவனாகி அவர் ஏழாம் இடத்தில் அமர்ந்து சூரியனும் சந்திரனும் நிறைந்த பௌர்ணமி காலகட்டத்தில் பிறந்திருக்கிறார் அப்போ இந்த அமைப்பு என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடம் மிக வலுவாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது இதை தவிர்த்து இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ரிசபலகணத்தில் சந்திரன் போய் உட்கார்ந்தது அப்படிங்கிறது லக்னத்தை வச்சு பார்க்குற போது கண்ட ஜென்மமதாய் காணும் மதியால் தானிருக்க கொண்ட சிங்கத்தில் கோரும் தேளில் குருவிருக்க மண்டு கும்ப சனிவரினும் இது கவனிக்கப்பட வேண்டிய வார்த்தை மண்டு கும்ப சனிவரினும் வந்தார் ராஜயோகமுண்டாம் பண்டேயுள்ள பூபதியாய் கரசனாய் வாழ்ந்திடுவார் என்றும் திரு இது ஜாதக அலங்காரம் சொல்லுகிற ஒரு செய்யுள் அப்போ இந்த ஜாதகத்தின்படி பார்க்குறபோது இந்த சனி பகவான் கும்பத்திற்கு எப்போ வரப்போகிறார் இன்னும் ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துல கும்பத்துக்கு வரப்போகிறார் அந்த காலகட்டம் வருகின்ற போது அரசனைப் போல் வாழுகின்ற பாக்கியத்தை பெற்றுவிடுவார் என்று சொல்லுகின்ற நிலைகளெல்லாம் இவருக்கு பொருந்துகிற செய்தியாக அமைகிறது அதேபோல் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதிமுறைகளை பற்றி பார்க்கிறபோது போது மேச மண்டலாதிபதியாக இருக்கக்கூடிய இந்த ஒன்று மேசம் ரிசபம் மிதுனம் கடகம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த நான்குக்கும் சம்பந்தப்பட்ட அந்த தொண்ணூறு டிகிரிகள் நூத்தி இருபது டிகிரிகளுக்கு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய மண்டலாதிபதி செவ்வாய் ராஜகிரகமாகி அவர் நீச்ச பங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறார் அப்ப இந்த இடத்துல செவ்வாய் நீச்ச பங்க ராஜயோகம் பெறுகிற காரணத்தால் உறுதியாக நாடாளக்கூடிய பண்புகளும் அதிகார தோரணைகளை கையில் வைத்துக்கொண்டு ஆளக்கூடிய தகுதிகளும் ஒரு அரசனுக்கு ஒப்பான வாழ்க்கை அரசனாக வாழக்கூடிய வாழ்க்கை வாழுகின்ற செல்வ செழிப்பான நிலைகளும் இந்த ஜாதகனத்திற்கு கண்டிப்பாக அமைகிறது அதே போல சூரிய மண்டலாதிபதி என்று எடுத்துக்கொண்டால் இந்த நான்கு இல்லங்களுக்கும் சம்பந்தப்பட்ட நூத்தி இருபது டிகிரிக்கு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய சூரியன் பௌர்ணமி யோகத்தை பெற்றிருக்கிற காரணத்தால் இதே செவ்வாய் நீச்சபங்க பங்க ராஜயோகம் பெற்று அந்த செவ்வாய் வீட்டில் போய் சூரியன் அமர்ந்து பலம் பெற்று பௌர்ணமி யோகத்தை சார்ந்திருக்கிற காரணத்தால் சூரியனும் இந்த இடத்தில் மிக வலு பெற்றிருக்கிறார் இந்த அடிப்படையில் இவருக்கு அரசாங்கத்தை ஆளுகின்ற அரசியல்வாதியாக அரசியலில் தெளிவுபெறுகின்ற இப்போ உதாரணமாக சொல்லப் போகணும்னா அவங்க மு கருணாநிதி அவர்கள் இருந்தாங்க கடைசி வரைக்கும் தோற்றவரலர் இல்லாமலே அவர் மறைந்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு ட்ராக் ரெக்கார்டு அவங்க வச்சுருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு பலம் இந்த ஜாதகத்திற்கு சொல்ல முடியும் என்று சொல்லுகிற அளவிற்கு இந்த சூரிய பலம் இவர் ஜாதகத்தில் பிரமாதமாக இருக்கிறது அதற்கும் அப்பாள் பார்க்கிற போது தனுசு கும்பம் மேனம் என்று சொல்லக்கூடிய இந்த நாளுக்கும் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நூற்றி இருபது டிகிரிக்கு திகழக்கூடிய குரு பகவான் இந்த ஜாதகத்தில் இருக்கிறார் இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார் ஆக மொத்தம் இந்த புதனை இங்கு வைத்துக் கொள்ளலாம் வியாழனை இங்கே வைத்து கொண்டு பார்க்கலாம் அந்த அடிப்படையில் பார்க்குற போது வியாழ கிரகமும் மிக வலுவாக இருக்கிறார் அப்போ இந்த ஜாதகனுக்கு அரசியலிலே அரசாட்சி செய்வதற்குண்டான அத்தனை யோக்கியமும் வந்துவிடுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இவருடைய ஜாதகப்படியும் இவர் பிறந்தது மிருகசிரீட நட்சத்திரம் அப்படிங்கிறதாக தெரிகிறது அதனால் செவ்வாய் திசையில் பிறந்தார் ராகு திசையை கடந்தார் வியாழ திசையை கடந்தார் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடியது மகாதிசை இப்பவும் பாருங்கள் இந்த லக்னத்திற்கு ஒன்பது பத்து கூடைய கர்ம யோகாதிபதியாக திகழக்கூடிய கிரகம் லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் அமர்ந்து அந்த வீட்டதிபதி அவர் ஸ்தானத்திலிருந்து நான்காம் இடத்திற்கு அமர்கிற காரணத்தினால இந்த சனிமகாதிசை இவருக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு திசையாக தெரிகிறது இதில் நம்ம கணக்குப்படி பார்த்தா இவருக்கு சனி திசை ரொம்ப பிரமாதமான நன்மைகளை செய்யக்கூடியது இப்போ கிட்டத்தட்ட கேது கேது புக்தி சுக்கரமுக்தி காலகட்டத்தில் பயணம் பண்ணி கொண்டிருக்கிறார் ஆக இந்த சனிமகாதிசை இவரை அரசியல் வாழ்க்கையில் நுழைத்து ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய தகுதிகளை அள்ளி வழங்கக்கூடிய காட்சிகளை இந்த கிரகம் செய்தே தீரும் சரி இப்போ நான் இந்த எலெக்ஷனில் எப்படி இருக்கும் இவருக்கு அப்படின்னு பார்க்குற போது இப்போ வருகிற எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி இருக்கும் இவர் ஜாதகத்தை வைத்து அவருடைய தகப்பனார் ஜாதகத்தை அன்னைக்கு ஆராய்ந்து பார்த்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த கிரகம் நடக்கக்கூடிய தசாபுக்தி அவ்வளோ ஃபேவராக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சொல்ல சொல்லியிருந்தேன் ஆனால் இங்கு பார்க்கின்ற போது இவருடைய ஜாதகத்தையும் தகப்பனார் ஜாதகத்தையும் எடப்பாடியார் ஜாதகத்தையும் இந்த மூன்று பேரையும் ஒப்பீடுகள் வைத்து பார்க்கிற போது எடப்பாடியார் ஜாதகத்தில் இருப்பதை விட இவருடைய ஜாதகம் ஒரு நூலளவு கடுகளவு உயர்ந்த நிலையில் காணப்படுகிறது ஒரு இரண்டு மூன்று சதவிகிதங்கள் உயர்ந்த நிலையில் காணப்படுகிறது இதே போல இவருடைய தகப்பனார் ஜாதகத்தை பார்க்கிற போதும் திருபால ஸ்டாலின் அவர்கள் ஜாதகத்தை பார்க்கிற போதும் அவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை விட இவர் திரும திருவாளர் உதயநிதி அவர்களுடைய ஜாதகத்திலே ஒரு ஐந்து சதவிகிதம் மேம்பாடான ஒரு கிரக அமைப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது அப்போ இந்த அமைப்புகளை வைத்து பார்க்குற போது இந்த வருகிற எலெக்ஷனில் இப்போ உங்களுக்கு புரியும் இந்த மூன்று பேர் ஜாதகத்திலையுமே திருவாளர் உதயநிதி அவர்களுடைய ஜாதகம் அதிக மேம்பாடாக தெரிகிற காரணத்தால் வெற்றி நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்பதை உங்களுக்கே சொல்லிட்டேன் நீங்களே புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆக இன்னும் ஒரு நாலு நாளில் ரிசல்ட் வரப்போகுது என்ன வருதுன்னு பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நேர்களே நன்றி வணக்கம்